25 வருஷம் காதலிச்சு காத்திருந்து 54 வயசுல கல்யாணம். எப்படிப்பா வேற சமூகத்துல பொண்ணு எடுக்க முடியும்? நம்ம பரம்பரை என்னன்னு வீட்டுல எதிர்ப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி காதலிச்சவங்களையே கரம் பிடிச்ச வியக்க வைக்கிற காதல் கதை. யார் இந்த சுதா மோகன் தம்பதி? இவங்களோட காதலுக்கு அடித்தளமிட்ட அந்த ஒரு புள்ளி என்ன? எதனால இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? மொத்த கதையும் பாக்கலாமா? நமக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, கடைசி வரைக்கும் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான காதல் கதைகள்லாம் கேட்கும் போது கண்டிப்பா வியப்பு ஏற்படும். அப்படி ஒரு கதை தான் இவங்களோடதோ. 1995 மோகன் சுதா அவர்களை பார்த்திருந்திருக்காங்க. சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும், கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்ற இவங்களோட அந்த எண்ணம் தான் ரெண்டு பேரும் காதலிக்கிறதுக்கு அடித்தளமா அமைஞ்சிருக்கு. சுதா அவர்கள் பண்ற விஷயங்கள், அவங்களோட எண்ணம், லீடர்ஷிப் குவாலிட்டின்னு எல்லாமே மோகன் அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. காதலை சொல்றாங்க, ஆனா பல வருஷம் கழிச்சு 2002 தான் அந்த காதலை சுதா அவர்கள் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. பொண்ணு ஒத்துக்கிறதுக்கே இவ்வளவு காலம் ஆச்சுன்னா பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறதுக்கு அதை விட காலம் ஆயிருந்திருக்கு. சமூகத்தோட பேர்லாம் சொல்லி எதிர்ப்புகள் அதிகரிச்சுகிட்டே இருந்திருக்கு. இப்படியே வருஷங்கள் உருண்டோட எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கிற ஆசை மாதிரி இவங்களோட அம்மாவான ஜெயாபாய் மற்றும் சாந்தம்மா அவர்களுக்கும் மோகனும் சுதாவும் திருமணம் செஞ்சுக்கணுங்கிற ஆசை வருது. அது அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. அம்மாக்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவே May 5 அமிர்தேஸ்வரா கோவில்ல சிம்பிளா திருமணமும் நடக்குது. உடல்நலம் சரியில்லைனாலும் ஸ்ட்ரக்சர்லயே ஜெயாமா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அம்மாக்களோட கண் குளிர திருமணம் நல்லபடியா நடந்து முடியுது. இப்படி ஒரு கதையில 1000 எப்படிங்க இப்படியெல்லாம் அப்படின்ற மொமெண்ட்ஸ் இருக்கிறதுனாலயே இந்த ஸ்டோரி இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு இருக்கு. இந்த கதையை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல ஸ்டோரிஸ்க்கு பிஹைண்ட்வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.